உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்துல மீண்டும் ஒரு கனமழை இருக்குது, அது வந்து பெரிய இடி மின்னலோட பெய்ய இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இப்பத்தானே ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு போயிருச்சு, மறுபடியும் மழையா அப்படின்னு எல்லாருமே ஒரு கவலையா எதிர்பார்க்கிறாங்க. ஆக எந்தெந்த பகுதியில் அது எந்த மாதிரி மழையா இருக்குங்கிற தகவலை வந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம கவனமா கேட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு நல்ல கருத்துல தான் இந்த செய்தியை சொல்ல வர்றோம். தமிழக கடலோர மாவட்டங்களா இருக்கிற புதுவை காரைக்கால் பகுதிகளில் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தாமதமா முடிவடைந்த நிலையில இயல்பான மழை அளவை விட அதிகமா மழை பெய்திருந்துச்சு. இந்த நிலையில நீண்ட நாட்களாக பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவுது. இந்த நிலையில வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில வந்து ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கோவை மற்றும் நீலகிரியிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்கள்ல இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவு 2020 டிசம்பர்ல கடுமையான ஒரு மழை பெஞ்சிச்சு. ஜனவரிக்கு பிறகு மழை இருக்காது, டிசம்பர் கடைசி வாரங்களில் இருக்காதுன்னு எதிர்பார்த்த நிலையில தொடர்ந்து ஜனவரி 15-16 வரைக்கும் மழை வந்து கடுமையா பெஞ்சு போதும் மழைங்கிற அளவுக்கு மக்களை வந்து சலிப்படைய வச்சிருச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில மீண்டும் பிப்ரவரியில மழை வரும் என்று சொல்லி எதிர்பார்த்த நிலையில இந்த வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சில பகுதியில் மிக கனமழையா இடி மின்னலோட வரும்னு சொல்றாங்க, ஒரு சில பகுதிகளில் வந்து சாதாரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக எந்த பகுதியில் என்ன நிலை இருக்குங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு வரல. ஆனா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் வந்து அதோட உண்மையான நிலையை ஆராய்ஞ்சு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து இப்ப வந்து வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புகளை வந்து கவனமா கேட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால அவ்வப்போது வர்ற செய்திகளை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேற்பாடோட இருக்கணுங்கிற ஒரு நல்ல கருத்து தான் இந்த செய்தி மூலமா சொல்றோம். எனவே நீங்க வந்து அரசாங்கமும் வானிலை ஆய்வு மையமும் சொல்லக்கூடிய செய்திகளை வந்து உடனுக்குடன் அறிந்து அதை நம்ம மனசுல வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணோம்னா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னும் ஒரு பக்கம் வந்து இந்த கடலுக்கு மீன் பிடிக்க செல்ற மீனவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் அமையுங்கிற ஒரு நல்ல கருத்து தான் சொல்றோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம செய்திக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.